நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சிக்கன் பீஸா தான் செய்ய போறேன். ஏற்கனவே வந்துட்டு நான் வந்து பீஸா வந்துட்டு குக்கர்ல தான் வந்து கேஸ் அடுப்புல வச்சு செஞ்சிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஓவன்ல வந்து ட்ரை பண்ண போறேன். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவன்ல நான் செய்யும் போது வந்து என்ன பப்ஸ், எக் பப்ஸ் தான் வந்து நான் செஞ்சேன். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண தெரியாதனால கொஞ்சம் சொதப்படம் ஆயிடுச்சு. அதனால செகண்ட் டைம் வந்து கண்டிப்பா செய்யணும்னு ட்ரை பண்ணேன். அதே போல தந்தூரி சிக்கன் வந்து சூப்பராவே வந்துருச்சு. அதனால இது மூணாவது தடவை வந்து நான் வந்து ஓவன்ல வந்து பீஸா செய்ய போறேன், சிக்கன் பீஸா. அதனால வாங்க வீடியோக்குள்ள போலாம், நான் எப்படி செய்யறேன் அப்படின்றத பாக்கலாம். 400 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வீட்லயே இருந்துச்சு ஆலிவு, அதனால 6 பீஸ் வந்து ஆலிவ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொசரல்லா பீஸாவில் வைக்கிற சீஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். மாமா வந்து ஏற்கனவே செய்வாங்க, அதனால இப்போ நான் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன் மொசரல்லா சீஸு. அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சி 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் பால்லே வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவுலாம் வந்து பிசைஞ்சு வைக்கலாம், அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் வந்து பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வைக்கிறதுக்காக கொடமிளகா, 2 வெங்காயம், 3 தக்காளி. தக்காளி எதுக்கு நான் 3 எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 தக்காளி தான் வந்து நம்ம வந்து பீஸாவில் வைக்கிறதுக்கு வந்து கட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65 செஞ்சு வந்து பீஸாவில் வைப்போம். நான் ட்ரை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 செஞ்சு செய்யாமல் நம்ம எப்பவும் நார்மல் சிக்கன் செய்கிற மாதிரி செஞ்சு தான் இன்னைக்கு நான் வந்து பீஸா செய்ய போகிறேன். அதுக்காக தான் நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சம் மாவில் வந்து பிசைஞ்சு வச்சா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து கொஞ்சம் பொடிசாவே, இதையும் இன்னும் பொடிசா கட் பண்ணலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா வதக்கிட்டோம்னா ரொம்ப சின்னதாக போயிடும். அதுக்காக ஓரளவு வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எடுத்து வச்சிருக்க 1 டம்ளர் பால்லே வந்து நான் எடுத்து வச்சிருக்க ட்ரை ஈஸ்ட வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட் வந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான், அது வந்து சீக்கிரமா வந்து கரைஞ்சிரும். ட்ரை ஈஸ்ட்னா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்றேன்னா கொஞ்சம் வந்து உருண்டை உருண்டையா கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுதான் கொஞ்சம் ஊற லேட் ஆகும். இது வந்து 10 நிமிஷம் இருந்தா போதும். இது ஊறினதுக்கு அப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னால நல்லா வந்து எல்லா ஈஸ்ட்டுமே வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து மாவு போட்டுக்கலாம். 400 கிராம் வந்து மைதா மாவு எடுத்ததில் இன்னொரு பவுலில் கொட்டிக்கிறேன். சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, சோடா மாவு, இதை சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து விட்டுக்கலாம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை எடுக்கணும். நான் முட்டை வந்து சொல்லாமல் விட்டுட்டேன், முட்டையும் ஒன்று சேர்த்துக்கிறேன். 1 முட்டை நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையோடு சேர்த்து இந்த மாவு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஈஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை போட்டோம்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட் கொடுக்கும், அதுக்காக தான் 1 முட்டை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட வந்து ட்ரை ஈஸ்ட்டு கலக்கி வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே மாவு பிசையும் போதெல்லாம் வந்து ரொம்பவும் தண்ணி எது சேர்த்தாலும் ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். எடுத்து வச்சிருக்க பட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பிரியங்காவோட ஆர்வத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போகுது. பட்டர் போட்டாச்சு. பட்டர் போட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி வந்து மாவு பிசைவோமோ அந்த மாதிரியே வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இது எப்போவுமே வந்து இந்த மாதிரி மாவுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் மாவு வந்து நல்லா உப்பி வரும். எப்படி வந்து 1 மணி நேரம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி அந்த புளிச்ச ஸ்மெல்லோட மாவு வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ நான் எடுத்து வச்சிருந்த பாலோட கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் எடுத்து வச்சிருந்த பால் கொஞ்சம் பத்தாததுனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கலாம். நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ எப்படி வந்து இந்த மாவு வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து எப்படின்னா இப்போ ஒரு மணி நேரங்கும் போது மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காஞ்சது மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சோம்னா நல்லாவே நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும்னு சொன்னேன், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்க அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். அதுக்காக அதை தான் நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு சட்டி வச்சுருக்கேன். சட்டி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து வதங்கினாதான் அந்த பீஸாவில் வச்சிருக்க அந்த சிக்கனோட எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா சாப்பிடும் போதே அது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா வந்து எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் வேற அளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வதங்கிருச்சு. அதில் வந்து கொஞ்சம் உப்பு லைட்டாக வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்க வேணாம். ஏன்னா சிக்கனில் வந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். இதை மட்டும் சேர்த்து வேற எந்த மசாலாவும் இல்லை, இது ரெண்டு மட்டும் போதும். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. அந்த நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிக்கன் வந்து கொஞ்சமாக வேகிறதுக்காக மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே சிக்கனில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சிக்கனை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதில் கொஞ்சம் போடணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கிறதுனால இதில் வந்து நான் போட்டு வேக வைக்கல. அதனால் வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின தண்ணி கொஞ்சம் சுண்டி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வெந்துருச்சு. இது ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு, ஏன்னா இந்த சாஸ்க்காக தான் உப்பு சேர்க்குறேன். அதுக்காக தான் சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். நேவா அரைச்சாச்சு. இப்போ நம்ம சட்டியில் வச்சு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிறாலும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக அந்த மிக்ஸி ஜார் மட்டும் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். அந்த லைட்டாக வந்து அந்த இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அப்படின்னா கொஞ்சம்
கெட்டியாக வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த விட்டுக்கலாம். இதில் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நான் கொஞ்சம் தான் மாவு வச்சேன், நல்லா உப்பி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து இப்போ நல்லா கொஞ்சம் எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா மாவை கொஞ்சம் வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். எடுத்து இது மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மைதா மாவுலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பீஸாவுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவை நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மாவை எடுத்ததுக்கப்புறம் கையில் நல்லா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா அந்த ஈஸ்ட்லாம் போடவும் நல்லா உப்பி வந்ததுனால நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தட்டிக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து செய்ய போகிறோமோ அதில் வச்சு தட்டிக்கலாம். நான் வந்து இந்த பீஸா பிளேட் இருக்கனால அதிலே வச்சு நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ தட்டிக்கிறேன். ஏன்னா மாவு வந்து அதில் வச்சு என்னால் சின்ன கட்டையாக இருக்கவும் தேய்க்க முடியல, அதனால தான் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தட்டினதுக்கு அப்புறம் ஃபோக் ஸ்பூனை வச்சு நம்ம வந்து லைட்டாக குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா சைடும் அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் அப்போ தான் அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேகுன்றதுக்காக அதுக்காக வந்துட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காற்று போகிற மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா மைதா மாவுனை தள்ளை இந்த சைடே வருது, தட்டுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதுன்றதுனால எனக்கு வந்து வைக்க முடியல, அதனால தான் வந்து சின்ன சைஸ் ரவுண்டாக வர மாட்டேங்குது. இப்போ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சீஸ் வந்து துருவிக்கலாம். இப்போ இதில் வந்து சீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வச்சக்கப்புறம் மறுபடியும் சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இதுக்கடையில் வந்துட்டு கொடமிளகாய் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன் போல. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி தக்காளி வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஆலிவ்ஸ் இதில் வச்சுருக்கேன். எங்கிட்ட இந்த பிளாக் இல்லை, அதனால பிளாக் பதிலாக நான் வந்து இந்த கலர் வச்சுருக்கேன். எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மஸ்ட்டும் சீஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து இப்படி மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாம் செட் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே சைடில் மட்டும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவன் ஆன் பண்ணியாச்சு. நம்ம வந்து 120 டிகிரியில் வைக்கலாம், ப்ரீஹீட் பண்ணிக்கலாம்.
வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவேன். எண்டு வந்துருச்சு, என்னது ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஓகே, என் கைக்கு வாங்கிதான் பெருசா வாங்கி கொடுத்துட்டு பாருங்க. இதுக்கு தண்ணி குடுத்துருவேன், இதுக்கு தண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா நான் இதுக்குள்ளேயே எல்லா விரலையும் வச்சிருக்கேன். இதுக்குள்ள நான் விரலையே கொண்டு வரல. சோ இப்போ நம்ம போடலாம். இப்ப எத்தனை மினிட்ஸ் வைக்கணும்னா, நம்ம வந்து கன்வர்ஷன்ல வச்சு 120 டிகிரி வச்சுட்டு நம்ம வந்து 12 நிமிஷம் வைக்கலாம். வச்சு பார்த்துட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீஸாலாம் ட்ரை பண்றதால ஃபர்ஸ்ட் 12 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். 10 ல இருந்து ஒரு 12 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வெந்துருச்சா வேகலையா அப்படின்றத பாக்கலாம். 12 நிமிஷம் வச்சுட்டேன், இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க பீஸா சுத்துது. அப்ப நான் அந்த 12 நிமிஷம் வரும், நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. வந்துருச்சு, 12 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ஓவன் ஆஃப் பண்ணிக்கலாம். எந்திரிச்சு பழையே நல்லா உப்பி இருக்கா? என்ன இப்படி உப்பிச்சு? கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா பாத்தீங்கன்னா பீஸா மட்டும் நல்லா உப்பி இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் மட்டும் வேகணும். அதனால மறுபடியும் நான் 12 நிமிஷம் வைக்கல, ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் மட்டும் வைக்கிறேன். 5 நிமிஷம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பீஸா வந்து வெந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வச்சேன், அதுக்கப்புறம் தான் வந்து வெந்திருக்கு. இப்ப பீஸா வந்து இன்னொரு பிளேட்ல எடுத்துக்கலாம். பீஸா ரெடி ஆயிடுச்சு. பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். பீஸா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்றதுக்குள்ள எல்லா சைடு கட் ஆகுது. ரெண்டு பீஸாவுமே செஞ்சு முடிச்சிட்டேன். அதுல ஒரு பீஸா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சதுல வந்து ரஞ்சித் மாமாவுக்கு, ஜெயா சித்திக்கு, அப்புறம் கதிர், அவங்க எல்லாருமே வந்து பீஸா செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க. செகண்ட் பீஸா நான் செஞ்சிருக்கேன். இப்ப வந்து நாங்க 4 பேர் வந்து சாப்பிட போறோம். ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பீஸாலே ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டேன், ரெண்டாவது பீஸால. பீஸா உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா மாவு மாதிரி ஏதாவது என்னடா ஹைட்டா இருக்கு, மாவு மாதிரி இருக்குமான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. நல்லா வந்து பீஸா வெந்திருக்கு. நல்லாவும் நல்லா ருசியா டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. கடையில வாங்குற பீஸா மாதிரி தான் இருக்கு. பீஸா நல்லா இருக்கு. கோகுலு இங்க திரும்புங்களேன். எப்படி இருக்கு கோகுலு? என்ன பார்த்து சாப்பிடியா? கோகுல் பதில் சொல்ல போறான் போல. பீஸா நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தா இல்லையா தம்பி? சூப்பரா இருக்கு. மா பாய். சூப்பரா இருக்கு. பாய்.